கேஜிஎஃப்பில் இருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து ஷாலினி நந்தகுமார், கௌதம் நகர் கவுன்சிலர். பட் ரொம்ப வருத்தத்தோடு நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எதுக்காகனாக்கா மூணு பேர் இழந்துட்டுருக்குறேன். அப்பா, அம்மா, அண்ணன், மூணு பேரும் நான் இழந்துட்டுருக்குறேன். இந்த மூணு பேர் இழந்துட்டுருக்கிறது எதுக்காகன்ற ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். போன மாதம் 29ஆம் தேதி என்னுடைய அண்ணன் சிபிசி, சென்ட்ரல் கண்ட்ரோல் பொல்யூஷன் போர்டில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறார் நியூ டெல்லி. அவருக்கு வந்து ஜுரம் வந்துக்குதுன்னு எனக்கு சொன்னார். அவர் ஜுரம் வந்துக்குதுன்னு சொல்லும் போதோ, ஆக்சிஜன் லெவல் பார்க்கும் போதோ, அவருடைய ஆக்சிஜன் லெவல் வந்து 90, 91, 92 அந்த ரேஞ்சில் இருந்தது. பட் அவர் இட்டு போய் நான் கோவிட் டெஸ்ட் பண்ணும்போதோ அவருக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்துச்சு. பாசிட்டிவ்னு வந்ததோ நான் இம்மீடியட்டாக அவர் இட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். அட்மிட் பண்ணும்போதோ அவருக்கு வந்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தாங்க. அந்த செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ரிசல்ட் வந்து எங்களுக்கு சொல்ல, என்ன ஆயிருக்குது, ஏதோ ஆயிருக்குது, அவருடைய உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே சொல்லலை. பட் ஆக்டிவாக இருந்தார் அவர். அந்த நேரத்தில் வந்து 1ஆம் தேதி என்னுடைய தந்தை இறந்துட்டார், என்னுடைய அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அவர் இறந்த விஷயம் கூட அவருக்கு தெரியாது. அதே மாதிரி அவர், எங்கள் அப்பா இறந்து 8 நாளில் வந்து அம்மாவும் இறந்துட்டாங்க. அவனும் ஹார்ட் அட்டாக்கில் வீட்டிலே இறந்துட்டாங்க ரெண்டு பேருமே. ஒருத்தர் ஒருத்தர் நினச்சி அந்த குடும்பத்தினுடைய சென்டிமெண்ட்டு நினச்சி எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. சரி, இருந்த போதில் அப்பா அம்மாவை தான் நாங்கள் இறந்துட்டோமே. சரி, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற பெரிய அண்ணனாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நான் இங்கேயும் ஜாலப்பா ஹாஸ்பிட்டலு, எஸ்என்ஆர் எல்லாத்துலேயும் பெட்டுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. எவ்வளோ பேரை சப்போர்ட் கேட்டேன், பண்ணுறேன் நாங்கள் வந்து பண்ணல யாருமே. பட் இருந்தாலும் நானும் முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். பண்ணிருக்கிற நேரத்தில் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். நைட்டு ஃபோன் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து, சிவில் ஹாஸ்பிட்டலில் வந்து டாய்லெட்டில் வந்து தண்ணி இல்லை, வாஷ் பேஷன் வந்து க்ளீன் இல்லை, சுத்தம் இல்லை, எல்லா பேஷண்ட் அங்கேயே தூக்குறாங்க, அங்கேயே பண்ணுறாங்க, யாரும் வாஷ் பண்ணுறதுன்னு வர்றதுலேருந்து. பட் மெயின் சப்ஜெக்ட் அவர் சொன்னது என்ன எங்கிறதுக்கா, டாக்டர் வந்து வர்றதே கிடையாது. அதில் டாக்டர் வர்றதே கிடையாது, வந்து சென்ட்ரா நின்றுக்குன்னு எல்லாம் என்னென்ன டேப்லெட் தான் யூஸ் பண்ணுக்கிறீங்க எல்லாம் அதே யூஸ் பண்ணுங்க, அதே கண்டினியூ பண்ணுறது. வாலண்டியர்ஸை கொண்டாந்து விட்டுக்கிறாங்க. அதில் எல்லா ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டாந்து விட்டுட்டு யாருமே வந்து கேஜிஎஃப் வந்து கோவிட்க்கு டாக்டர் யாருமே கிடையாது. இப்போது யாருமே பிபி கிட்டு யூஸ் பண்ண போகிற டாக்டர் வந்து யாரோ ஒருத்தர் இருக்கிறார், டென்டல் இஎன்டி, அவர் விட்டு வரல. இங்கே இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற டாக்டர் சிவகுமார் வந்து எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கிறாரு. பட் அவரை கொஞ்சம் டேக் கேர் எடுத்துக்கணும். அவர் நெக்லிஜென்ஸ் ஜாஸ்தி. எதனா கேள்வி, அது போய் பாருங்க, இது போய் பாருங்க, அவர் பாட்டு கையாட்டுன்னு போயினே தான் இருக்கிறார் தவிர எந்த ஹெல்ப்பும் பண்ணல. எங்கள் அண்ணனுக்கு வந்து அந்த எக்ஸ்ரே வந்து இன்ஃபெக்ஷனுக்கு தான், என்னாக்குதான்னு எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. சொல்லியிருந்தால் அட்லீஸ்ட்டு அவ்வளோ பெரிய அதிகாரி, அவர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறேன் நான், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்கல கூட நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் எடுத்துன்னு போயிட்டு வேறு என்ன கூட காப்பாற்றிருப்பேன். அவர் சொல்லியிருந்தார், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு. அவர் ஒன்றுமே சொல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 4000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து, அந்த ரெமிடி வைரஸ் இது இன்ஜெக்ஷன், அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி வந்து கண்டினியூ போட்டுன்னு தவிர ஒன்றும் இல்லை. திடீர்னு நேற்று காலையில் ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணன் என்கிட்ட கேட்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கோ, தயவுசெய்து எனக்கு மூச்சு ஜாஸ்தி அடிக்குது, என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாரு. அவர் கேட்கும் போது நான் போகிறேன் நான் சொல்லிட்டு ஜாலப்பாலெல்லாம் போய் ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளேயே இன்னொரு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அப்பா இறந்துட்டார், அண்ணன் இறந்துட்டார் திடீர்னு, இந்த மாதிரி மூச்சு பேச்சு வராது போச்சு, யாருமே ஒன்றுமே காக்கல. அப்படி சிவகுமார் ஒரு முறை போயிட்டு வெண்டிலேட்டர் வச்சார், அப்புறம் பிக்கப் ஆச்சு. பிக்கப் ஆகி அவரால் முடியல. அவர் எங்களுக்கு இருக்கிற விஷயம் ஓப்பனாக சொல்லிடல. அதனால் நான் என்னன்றேன், இங்கே கேஜிஎஃப் இருக்கிற பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், வாலிபருக்கும் சொல்கிறேன், ஃபீவர் வந்தால் தயவுசெய்து வீட்டில் இருக்காதிங்க, வந்து ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணி அட்மிட் ஆகி கிளியர் ஆகி போயிடுவோம். வீட்டில் நீங்கள் பயந்துக்கு இருந்தால் தான் வந்து டெத் ரேட் அதிகமாக ஆகி போயிருக்கு தவிர மற்றபடி அது கிடையாது. அதே மாதிரி சில சோஷியல் மீடியாவும் உள்ளே போகிறாங்க வராங்க, அது யார் பர்மிஷனில் போகிறாங்க, யார் பர்மிஷனில் வராங்கன்னு தெரில. உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல, வெளியே என்ன எனக்கு நல்லா நடந்து போகிறாங்க, ஹாஃப் அன் அவரில் செத்துட்டாங்கன்றாங்க. நேற்று மாத்திரம் 12 பேர் செத்துக்கிறாங்க கேஜிஎஃப்பில். எவ்வளோ அந்த குடும்பத்துக்கு யார் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? எந்த பொலிட்டிக்கல் லீடர் அவங்களுக்கு வந்து என்ன ஆறுதல் சொன்னால் கூட அவங்களால ஏற்றுக்க முடியாது. இப்போ எங்கள் அண்ணன் எங்களுக்கு வந்து அப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர், அம்மா அப்பா இல்லைன்னு அப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறது எங்கள் அண்ணன். சரி, அவங்க வயசானவங்க போயிட்டாங்களே அண்ணங்கிறாருன்னு நாங்கள் நினச்சோம். இப்போ எங்களுக்கு அண்ணன் கூட கிடையாது. நாங்கள் யாரை நம்பி நாங்கள் இருக்கணும் இந்த ஊரில்? எங்களுக்கு தெரில. தயவுசெய்து உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், கேஜிஎஃப் இருக்கிற பொதுமக்களுக்கு தயவுசெய்து என்ன சிம்டம்ஸ் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு அட்மிட் ஆகிருக்கும். கேஜிஎஃப்பில் மாத்திரம் ஆகாதுங்க, எஸ்என்ஆரில் போய் ஆகும், ஜாலப்பால் ஆகும். கேஜிஎஃப்பில் கவனிக்கிறது சாவிச்சிடறாங்க, உஷாராக இருக்கும். தயவுசெய்து உங்களை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கேட்குறேன், வீட்டிலேருந்து ஜுரம் வந்தால் போயிடுங்க ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. நன்றி.